வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. கௌரி முதலில் தலைப்புச் செய்திகள். ரொக்கமில்லா பரிமாற்றத்தை ஊக்குவிக்க பரிசு திட்டங்கள் இன்று முதல் நடைமுறை என பிரதமர் மோடி தகவல். கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறை சோதனை, உயர்நிலை குழு விசாரணைக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். கருங்கடலில் விழுந்த ரஷ்ய ராணுவ விமானம், 91 பேர் பலியானதாக அதிர்ச்சி தகவல். கிறிஸ்துமஸ் திருநாள் உற்சாக கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. ரொக்கமில்லா பொருளாதாரமே இந்தியாவின் எதிர்காலம் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இதற்காக புதிய 2 திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கடைசி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இயேசுநாதர் ஏழை மக்களுக்காக உழைத்ததுடன் சேவையை பாராட்டியதாக குறிப்பிட்டார். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இந்தியாவுக்கு செய்த சேவையை யாராலும் மறந்துவிட முடியாது என்றும் கூறினார். ரொக்கமில்லா பரிமாற்றத்தை ஊக்குவிக்க குலுக்கல் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டங்கள் இன்று முதல் நடைமுறைக்கு படுத்தப்படுவதாகவும், 15,000 பேருக்கு தினமும் பரிசு வழங்கப்படும் என்றும் கூறினார். வருமான வரியையும் மின்னணு முறையில் செலுத்தலாம் என்றும், இந்தியாவை ரொக்கமில்லா நாடாக மாற்ற வேண்டும் என மக்களை கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். பணப்பரிமாற்ற முறையை மக்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். கருப்பு பணத்திற்கு எதிராக வருமான வரித்துறையின் சோதனை நடவடிக்கை முடிவல்ல என்றும், இது தொடரும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் இருந்து பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் புத்தாண்டிலிருந்து நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய 500 மற்றும் 1,000 ரூபாய் பணத்தாள்கள் மதிப்பிழந்தவையாக கடந்த மாதம் 8 தேதி அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து புதிய பணத்தாள்கள் போதிய அளவில் புழக்கத்தில் விடப்படாததால் பெரும் சிக்கல் நிலவுகிறது. பல மணி நேரம் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டியுள்ளது. கடந்த 2 மாதமாக தொடரும் பணத்தட்டுப்பாடு இன்னும் தீரவில்லை. இந்நிலையில் பணத்தட்டுப்பாடு உள்பட பொருளாதார விவகாரங்கள் குறித்து உயர்நிலை குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதில் பணத்தால் திரும்பப் பெறப்பட்ட பிறகு தற்போதுள்ள நிலவரம், பணத்தட்டுப்பாடு, மின்னணு பணப்பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் திட்டங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யப்படவுள்ளது. பழைய பணத்தாள்களை வங்கிகளில் டெபாசிட் செய்வதற்காக அவகாசம் வரும் 30 தேதியுடன் முடிகிறது. ரிசர்வ் வங்கியிலும் புதிய பணத்தாள்கள் போதிய அளவில் உள்ளதால் புத்தாண்டிலிருந்து வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான நிபந்தனைகளை தளர்த்த வாய்ப்புள்ளதாக தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளில் நடைபெறும் வருமான வரித்துறை சோதனைகள் குறித்து முதல்வர் பன்னீர்செல்வம் உயர்நிலை குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் பணத்தால் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு பின்னர் சேலம் மற்றும் கடலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் அடுத்தடுத்து வருமான வரித்துறை அலுவலர்கள் சோதனை நடத்தியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு பிறகு இந்த கூட்டுறவு வங்கிகளில் ஓசையின்றி கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு பழைய பணத்தாள்களை வைப்பு தொகையாக செலுத்தியது குறித்தும், அதனை கூட்டுறவு வங்கிகள் பெற்றது தொடர்பாகவும் முனைப்புடன் விசாரணை நடத்தி உண்மை விவரங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர்களை பதவி நீக்கம் செய்து கூட்டுறவு வங்கிகளின் மாண்பை பாதுகாக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ரஷ்யாவின் சோச்சி நகரிலிருந்து 91 பேருடன் புறப்பட்டு சென்ற DU-154 ரக ராணுவ விமானம் கருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தெரியவந்துள்ளது. சோச்சியிலிருந்து உள்ளூர் நேரப்படி காலை 5:20 மணிக்கு புறப்பட்டு சிரியாவிற்கு சென்ற DU-154 ரக ராணுவ விமானம் சென்றது. இந்த விமானத்தில் 82 பயணிகள் மற்றும் 9 விமான பணியாளர்கள் உட்பட 91 பேர் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விமானம் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்திலேயே அதிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் அவசர சேவை பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். விமானம் கருங்கடலில் விழுந்து நொறுங்கியதாக தெரியவந்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானத்தில் சேதமடைந்த பாகங்கள் கருங்கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விபத்துக்குள்ளான விமானம் 3 எந்திரங்களுடன் ரஷ்யாவில் வடிவமைக்கப்பட்டதாகும்.
இயேசுபிரான் பிறந்த கிறிஸ்துமஸ் திருநாள் இன்று உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவாலயங்களில் நள்ளிரவு முதல் தொடரும் பிரார்த்தனையில் திரளானோர் பங்கேற்றுள்ளனர். ஜெருசலேத்தின் பெத்லகேம் நகரில் உள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசுபிரான் பிறந்தார். அவருடைய பிறந்த நாளான டிசம்பர் 25 உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி பெருநாளாக கொண்டாடி வருகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கும் விதமாக வீடுகள் மற்றும் தேவாலயங்களில் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நட்சத்திரங்கள், கிறிஸ்துமஸ் மரங்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். சென்னை சாந்தம் புனித தோமையார் திருத்தல பேராலயத்தில் நடைபெற்று வரும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவர்கள் பங்கேற்றுள்ளனர். இயேசு பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி சென்னையில் பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகின்றன. சென்னை சாந்தம் பேராலயத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். சிறப்பு பிரார்த்தனைக்கு பிறகு கிறிஸ்துவர்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ்க்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ பூசை முடிஞ்சு நாங்கள் இப்போ தான் செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட் நாங்கள் போய் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாரும் நெய்பர்ஸ் கூட ஹாப்பியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். இல்லை, எவ்ரி கிறிஸ்மஸ் நான் வேளாங்கண்ணி போவேன். இது சென்னை ஃபர்ஸ்ட் திஸ் சர்ச்சி வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட்டாக வர்றேன். இங்கே டெக்கரேஷன்னா வெரி நைஸாக ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்ன்னு சொல்கிறாங்க, நான் வந்து என் லைஃப்பில் இப்போ தான் இந்த மாஸ் ஃபர்ஸ்ட் ஓடி கேட்குறேன். நல்லா பண்ணாங்க, நானும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கேன், என் ஃபேமிலிக்காகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே வந்து ஒரு ஃபீல் சம்திங் பெட்டராக இருக்குது. இங்கே வருஷம் வருஷம் இந்த சாந்தம் சர்ச்சுக்கு வருவோம், நைட் மாஸ்க்கு வருவோம். பட் நேற்று நைட் மிஸ் பண்ணிட்டோம் மாசம், அதனால தான் இப்போ வந்தோம். சென்னையில் வந்து லாஸ்ட் இயர் வந்து வெள்ளம் வந்தது, இந்த வருஷம் மழை காற்று சைக்ளோன் வந்தது, இதில் எல்லாம் வந்து நம்ம ஜீசஸ் காப்பாற்றுறதுனால அவங்க வேண்டிக்கிறேன் வந்தோம். நன்றி சொல்லுறதுக்கானே வந்தோம். நாகப்பட்டினம் மாவட்டம் புனித வேளாங்கண்ணி விண்மின் ஆலயத்தில் இன்று நள்ளிரவு 1 நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் புனித தலமாக விளங்கும் புனித வேளாங்கண்ணி பேராலயத்தில் புதிதாக விண்மின் ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. தூண்கள் இன்றி கட்டப்பட்ட ஆசியாவிலேயே பெரிய தேவாலயம் என்ற பெயரை பெற்ற இங்கு நள்ளிரவு 1 சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து வந்த ஏராளமான கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டனர். விழாவில் கிறிஸ்து பிறப்பை நினைவூட்டும் வகையில் குழந்தை இயேசுவின் பிறப்பு காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இதனையடுத்து வேதாகமம் பாடங்கள் வாசிக்கப்பட்டு திருப்பலி நடைபெற்றது. சிறப்பு பிரார்த்தனையில் திவ்ய நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. பிரார்த்தனைக்கு பின் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடவுள் மனிதனை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமான விழா. ஆகவே கடவுளுடைய அன்பை நினைவு கூறுகின்ற இந்த நாளில் நாமும் ஒருவர் ஒருவர் உறவிலே அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த விழா நமக்கு எடுத்து சொல்கிறது. கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக 24 வந்து ஒவ்வொரு வருஷமும் மிகவும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நன்றி காணிக்க செலுத்துறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருக்கோம். எல்லா உலகத்து மக்கள் அனைவருக்கும் எங்களுக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 91 பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். நாட்டின் பிரதமராக 3 பதவி வகித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய். இவர் தில்லியில் உள்ள இல்லத்தில் தமது 91 பிறந்த நாளை எளிமையாக இன்று கொண்டாடினார். பிரதமர் நரேந்திர மோடி வாஜ்பாயின் இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வாஜ்பாயின் தன்னிகரற்ற சேவையும் தலைமையும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பெருந்துணையாக திகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாஜ்பாயின் எளிமையும் அரவணைப்பும் தான் அவரை போற்றி கொண்டாட காரணம் எனவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வாஜ்பாய் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்டகாலம் வாழ வேண்டுமென தாம் வாழ்த்துவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் 2 பின்னர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 முன் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை மைய அலுவலர்கள் தெரிவித்தனர். காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றின் திசையை பொறுத்தே நகரக்கூடும் என்றும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் 2 பிறகு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினர். சென்னையை பொறுத்தமட்டில் அளவுக்கு அதிகமாக பனிப்பொழிவு ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
கருப்பு பணத்தை ஒழிக்காதது ஏன்? காங்கிரசுக்கு பாரதிய ஜனதா கேள்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. காங்கிரசின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியின் போது கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடாதது ஏன் என தமிழக பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 91வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், வருமான வரித்துறையினர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார். வருமான வரித்துறையினரின் சோதனை என்பது இயல்பான நடவடிக்கை என்றும், முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறினார். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளும் என்றும் தமிழிசை குறிப்பிட்டார். கருப்பு பண ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களே, 10 ஆண்டுகள் ஆண்ட பொழுது மக்களுக்கான திட்டங்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது மட்டுமல்ல, காமன்வெல்த் விளையாட்டில் ஊழல் வரும்போது இவர்கள் இப்படி கூட்டம் போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்களா? மிக தெளிவாக மத்திய தலைமையும் சரி, மத்திய அமைச்சரவையும் சரி, ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று வெளிப்படையாக வழக்காடு மன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறும் வருமான வரி சோதனையில் மத்திய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறதா என தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன், தமிழகத்தில் நடைபெறும் வருமான வரித்துறையினரின் சோதனையில் மத்திய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறதா என தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தெளிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தமிழர்களின் உணர்வு மதிக்கும் வகையில் மத்திய அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் மத்திய அரசு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ, இந்த 3 புலனாய்வு அமைப்புகளும் வழக்கமான தனது கடமையை செய்வதாக தெரிவித்திருக்கின்றன. இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட அதிரடி சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நமது தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள்தான் இது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். திருமால்பூரில் பிறந்து சில நாட்களேயான குழந்தையை ரயிலில் விட்டு சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை விட்டு சென்ற பெற்றோர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூர் நோக்கி சென்ற மின்சார ரயில் நேற்று இரவு 10:45 திருமால்பூரை வந்தடைந்தது. மின்சார ரயிலில் பயணம் செய்த பயணிகள் ரயில் பெட்டியில் குழந்தை அழும் சத்தம் கேட்டதாக ரயில்வே நிலைய அலுவலர்களிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து ரயில் பெட்டியை சோதனை செய்த ரயில்வே அலுவலர்கள் அதிலிருந்து பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தையை கண்டெடுத்தனர். பின்னர் செங்கல்பட்டு ரயில்வே காவல்துறையினர் குழந்தையை சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பரங்கிமலையில் உள்ள காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வருபவர் கோபிநாத். ஆயுதப்படை காவலரான கோபிநாத் நேற்று இரவு பணியில் இருந்தபோது தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். உயர் அலுவலர்களின் நெருக்கடி மற்றும் தொடர்ச்சியான பணிச்சுமையே கோபிநாத் உயிரிழக்க காரணம் என கூறப்படுகிறது. கோபிநாத்தின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. பணிச்சுமை காரணமாக காவலர்கள் தற்கொலை செய்து கொள்வது தொடர் கதையாகி வருவது காவல்துறையினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிதி ஒதுக்கீடு செய்தும் இதுவரை பணிகள் தொடங்கவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர்.
53 ஆண்டுகள் பழமையான திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை படிப்புகள், நர்சிங் படிப்புகளுக்கு என 100 இடங்கள் உள்ளன. இந்த கல்லூரியில் குழந்தைகள் நல மருத்துவ பிரிவு கடந்த 1985 ஆண்டும் தொடங்கப்பட்டது. மருத்துவமனையில் நாள்தோறும் சுமார் 500 முதல் 600 பேர் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு கடந்த 2012 ஆண்டு சிறப்பு குழு ஆய்வு நடத்தி உடனடியாக ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது. 4 ஆண்டுகள் ஆகியும் அரசு ஒதுக்கிய ரூபாய் 5 கோடி நிதி பயன்படுத்தப்படாமல் உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ மாணவர்கள் மற்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் கட்டுறதுக்காக 5 கோடி நிதி அரசு ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்குண்டான வேலைகள் வந்து இன்னுமே இதுவரைக்கும் எங்கள் கல்லூரியில் வந்து ஆரம்பிக்கப்படலை. சில கட்டிடங்கள் வந்து தரமற்ற நிலையில் இடியக்கூடிய அபாயத்தில் இருக்குது. உள்ளிருப்பு நோயாளிகள் தங்கியிருக்க பகுதி வந்து சில பகுதிகள் வந்து டேமேஜ் ஆகிருக்குது. அந்த டேமேஜை வந்து அரசு வந்து விரைவில் சரிப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா உள்ளிருப்பு நோயாளிகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழல் நிலவும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் நல்லா எடுக்கிறாங்க. டாக்டர் நல்லா அவரில் ஸ்டாஃப் நல்ல முறை எல்லோரும் கூட நோயாளிக்கு ஏற்றபடி நல்லா நடந்து கொள்ளுறாங்க. இங்கே வந்து நம்ம மெடிக்கல் காலேஜ் நல்லா ஒவ்வொரு புதிய புதிய கட்டடம் வந்தது போல் இந்த சித்த மருத்துவத்துக்கும் நல்லா கொஞ்சம் கட்டடம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கும் நல்ல ஒரு சிகிச்சை செய்யறதுக்கு ஒரு நல்ல சௌகரியமாக இருக்கும். தர்மபுரியில் பழைய பணத்தாள்களுக்கு மாற்றாக புதிய பணத்தாள்களை தருவதாக கூறி 35 லட்சத்தை கொள்ளையடித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் சுமார் 20 லட்சம் ரூபாய் புதிய பணத்தாள்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் கடந்த சில நாட்களுக்கு கரூரை சேர்ந்த வர்த்தகரான சங்கர் என்பவர் பழைய பணத்தாள்களுக்கு பதிலாக புதிய பணத்தாள்களை சட்டவிரோதமாக முறையில் பெண்ணாகரத்தைச் சேர்ந்த ஒரு கும்பலிடம் பணப்பரிமாற்றம் செய்து வந்துள்ளார். பின்னர் சங்கருக்கும் புதிய பணத்தாள்களை தருவதாக கூறிய கும்பலுக்கும் மோதல் ஏற்பட்டது. இதில் சங்கரிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய பணத்தாள்களை பெண்ணாகரத்தைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் பறித்து சென்றுவிட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காரிமங்கலம் காவல்துறையினர் பணத்தை பறித்து சென்ற பெண்ணாகரத்தைச் சேர்ந்த மதி, செல்வகுமார், பிரபு ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20,60,000 புதிய 2,000 ரூபாய் பணத்தாள்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து போலி பணத்தாள்கள் மற்றும் ஆயுதங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். விழுப்புரம் அருகே வாகனம் மோதியதில் 25 தொழிலாளர்கள் படுகாயமுற்றனர். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே நாச்சி கிராமத்திலிருந்து 30 தொழிலாளர்கள் கரும்பு வெட்டுவதற்காக மினி வேனில் சென்று கொண்டிருந்தனர். கூத்தக்குடி மருத்துவமனை முன்பு எதிரே வந்த லாரி மீது மினி வேன் மோதியதில் 25 அதிகமானோர் படுகாயமுற்றனர். அந்த பகுதி மக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கடனா நதி அணை அருகே பிடிப்பட்ட பெண் சிறுத்தை ஒன்று பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பெத்தான்பிள்ளை குடியிருப்பு வனப்பகுதி அருகே ஒட்டியிருப்பதால் வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் வருகின்றன. இதனிடையே நேற்றிரவு சிறுத்தை ஒன்று குடியிருப்பு பகுதியில் காணப்பட்டதாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அந்த பகுதியில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். அதிகாலை 5 மணி அளவில் 7 வயது பெண் சிறுத்தை ஒன்று கூண்டில் சிக்கியது. இதனைத் தொடர்ந்து பாபநாசம் காரை பகுதியில் பாதுகாப்பாக அதனை கொண்டு போய் விட்டனர். சிறுத்தை பிடிப்பட்டதை அடுத்து மக்கள் நிம்மதி அடைந்தனர். வர்தா புயலால் விழுந்த மரங்களை சாலையில் குவித்து வைத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் நோய் தொற்று ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. புயலால் விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டு சென்னை நெசப்பாக்கத்தில் உள்ள கழிவு நீர் அகற்று வாரியம் அருகே குவிக்கப்பட்டுள்ளன. இந்த மரங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் பகுதியில் சாலையின் ஒரு வழித்தடம் முழுவதும் பரவி கிடப்பதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த வழியை கடப்பது தங்களுக்கு சிரமமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மரம் போட்டு ரொம்ப நாளாவது வண்டி எதுவும் போக முடியல, இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நேற்று கூட ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு. சாதாரணமாக இந்த ரோட்டில் போனோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் இந்த முனைக்கு. இப்போ 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகுது, ஒரு வண்டியும் போக மாட்டேது, பஸ்ஸும் போகல. பசங்களாம் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேலும் இந்த மரங்களுடன் குப்பைகளும் கலக்கப்படுவதால் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் நோய் தொற்று ஏற்படும் என்ற அச்சமும் இப்பகுதியில் வசிக்கும் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. மஸ்கிட்டோ தொந்தரவு, பூச்சி தொந்தரவு மற்றதும் இருக்கிறது. ஒரு லாங் டேர்ம் மெஷர் ஆக இங்கு எதிரே இருக்கக்கூடிய CMWSSB இடத்தில் தனியாக ஒரு இடம் இதை கொட்டுவதற்கு
செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கை. ஏற்கனவே இந்த ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெச் தான் உங்களுக்கு. அண்ணா மெயின் ரோடு இஸ் அ பிஸி ரோடு. அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இங்கே இது பண்ண டிராஃபிக்கும் ஒன்று, ப்ளஸ் அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம். அது கொஞ்சம் கார்ப்பரேஷன் நல்லா நடவடிக்கை எடுத்தால் பெட்டர். குடியிருப்புக்கு நடுவில், நட்ட நடுவில் மற்றவர்களுக்கு பல விதத்தில் இளைஞலாகவும் வியாதி வரக்கூடிய ஒரு நிலையிலும் இது மாதிரி செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி சிக்கன், மட்டன் போன்றவற்றின் விற்பனை அதிகமாக காணப்பட்டாலும் பணத்தட்டுப்பாட்டால் விரும்பிய உணவு வகைகளை வாங்க முடியவில்லை என மக்கள் தெரிவித்தனர். கிறிஸ்துமஸ் திருநாள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டும் ஒரே நாளில் வந்ததால் சென்னையில் சிக்கன் மற்றும் மட்டன் ஆகியவற்றின் விற்பனை அதிகமாக காணப்படுகிறது. சென்னை நகரில் உள்ள அசைவ விற்பனை நிலையங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் பணத்தட்டுப்பாடு மற்றும் சில்லறை பிரச்சினைகளால் விரும்பிய அசைவ வகைகளை குறைந்த அளவே வாங்கி செல்வதாக மக்கள் தெரிவித்தனர். இப்போ கிறிஸ்மஸ் பிஸ்னஸ் எங்களுக்கு ஒன்றும் பாதிப்புலாம் கிடையாது, எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வியாபாரம் வந்து எங்களுக்கு நல்லா இருக்குது. ரேட்டும் வந்து அவ்வளோ அதிகமெலாம் கிடையாது சார், மினிமம் நார்மல் ரேட்டாக தான் இருக்குது எல்லாமே. ரேட்டெல்லாம் விலைவாசலாம் கிடையாது, சில்லறை தான் கிடைக்கல எங்களுக்கு. வேறு ஒன்றும் பிஸ்னஸ் பாதிப்போ, ரூபாய் நோட்டில் பாதிப்போ எதுவும் இப்போ இல்லை சார் எங்களுக்கு. இப்போ ரொம்ப விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்குது. முன்ன மாதிரி பணம் பிரச்சனை ரொம்ப இதுவாக இருக்குது. மீன் வந்து ஒரு 200 ரூபா விற்கிற இறை 400 ரூபா விற்கிது. ஒரு 1/2 கிலோ வாங்கினேன், மீதி அதை விட்டுறதா இருக்குது. கோழி வந்து நார்மல் தான், அப்படி ஒன்றும் ஏற்றாமல் இல்லை. இன்றைக்கி வந்து 100 ரூபா ரெண்டு ஒரு கிலோ உயிரோட. அந்த உரிச்ச உரிச்ச கோழினா உங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியாகும், அதில் வந்து ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. கறி வந்து மட்டன் வந்து 540 ரூபா ஒரு கிலோ. பணப்பழக்கம் எடுக்க முடியல, ஏடிஎம்ல எடுக்க முடியல, 2000 வருது செய்யணும். யார் எடுத்து செஞ்சு அந்த பொருளை வந்து நல்லா வாங்கி சாப்பிட முடியல நம்ம நினச்ச மாதிரி. ரேட் வந்து ஒரே ரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரில. ஒரே ரேட்டாக தான் இருக்குது, ரொம்ப கூடவும் சொல்ல முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது. ரேட் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி கேஷ் பிரச்சனை இருக்குது. பட் ஒரு சில கடையில் வந்து ஸ்வைப் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்வைப் மிஷின், கவர்மெண்டோட ஸ்வைப் மிஷின் ப்ரொவைட் பண்ணிக்காங்க. ஸோ அது வந்து ஈஸியாக நாங்கள் கேஷ் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருநெல்வேலி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னதாக நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளானோர் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை தூய சவேரியர் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தூய சவேரியர் பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பாளையங்கோட்டை மறைமாவட்ட பேராயர் ஜூடு பால்ராஜ் கலந்து கொண்டு திருப்பலி நடத்தி நற்செய்தி வழங்கினார். இதேபோன்று கத்தீட்ரல் பேராலயத்தில் அதிகாலை 3 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனையொட்டி கிறிஸ்துவர்கள் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பின்னர் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோன்று தென்காசி, சங்கரன் கோவில், வள்ளியூர், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் உள்ள தேவாலயங்களிலும் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. ஆண்டவர் கோபுரத்திலோ அரண்மனையிலோ பெரும் மாளிகையிலோ பிறக்கவில்லை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில் பிறந்திருக்கின்றார். அவ்விதமாக தான் நம்மை சந்தித்தார். ஆகவே நாமும் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் அவர் கொண்டிருந்த மனநிலையை நாமும் கொண்டிருக்க வேண்டும். நம்மால் இயன்ற நன்மைகளை, இறக்க மிகுந்த செயல்களை செய்ய வேண்டும். இதன் வழியாக கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீடர்களாக, சீடர்த்திகளாக வாழ வேண்டும். ஊக்க மருந்தை கடத்தியதாக குற்றச்சாட்டு. ரஷ்ய தடகள பயிற்சியாளருக்கு 10 ஆண்டு தடை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவின் 41 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ பட்ஜெட்டுக்கு அந்நாட்டு அதிபர் ஒபாமா ஒப்புதல் வழங்கியுள்ளார். 2017 ஆம் ஆண்டுக்கு ராணுவத்திற்கும் 618 பில்லியன் டாலர் ஒதுக்கீடு செய்து அமெரிக்க அரசு பட்ஜெட் தயாரித்துள்ளது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 41,40,000 கோடி ரூபாயாகும். தற்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்காக ஹவாய் தீவுக்கு சென்றுள்ள ஒபாமா ராணுவ பட்ஜெட் தொடர்பான தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டார்.
இதில் அமெரிக்காவின் முக்கிய ராணுவ கூட்டாளியாக இந்தியாவை அங்கீகரிக்க அமெரிக்க ராணுவ அமைச்சரும் வெளியுறவு அமைச்சரும் தேவையான நடவடிக்கையை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தில் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலுக்காக 840 கோடி ரூபாய் ஒதுக்கியும் நிதியம் தொடங்க வகை செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு $400 மில்லியன் நிதி வழங்க அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது போன்ற 4 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஊக்கமருந்தை கடத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பாக ரஷ்ய தடகள பயிற்சியாளர் விளாதிமிர் மேக்னேவிற்கு 10 ஆண்டு தடையை பன்னாட்டு தீர்ப்பாயம் விதித்துள்ளது. விளாதிமிர் மேக்னேவ் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை கடத்தியதாக கூறி விளையாட்டிற்கான பன்னாட்டு தீர்ப்பாயம் அவருக்கு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இவர் ரஷ்ய தடகள வீராங்கனை யூலியா ஸ்டிப்பனோவாவின் பயிற்சியாளர் ஆவார். இந்நிலையில் தமக்கு எதிரான தடை உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக விளாடிமிர் மேக்னேவ் கூறியுள்ளார். இதனிடையே மற்றொரு ரஷ்ய தடகள வீராங்கனையான அனஸ்தாசியா பஸ்டைரெவாவும் ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி அவருக்கும் 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரொக்கமில்லா பரிமாற்றத்தை ஊக்குவிக்க பரிசு திட்டங்கள் இன்று முதல் நடைமுறை என பிரதமர் மோடி தகவல். கூட்டுறவு வங்கிகளில் வருமான வரித்துறை சோதனை, உயர்நிலைக்குழு விசாரணைக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். கருங்கடலில் விழுந்த ரஷ்ய ராணுவ விமானம், 91 பேர் பலியானதாக அதிர்ச்சி தகவல். கிறிஸ்துமஸ் திருநாள் உற்சாக கொண்டாட்டம், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.